வீட்டில் குழந்தைங்க ஹாலிடேஸில் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய வகையான பிஸ்கட் குக்கீஸ் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கட் தாங்க பார்க்க போகிறோம். இது டீ டைமில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கராச்சி பிஸ்கட்னு கூட இதை சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 100 கிராம், கஸ்டர்ட் பவுடர் 30 கிராம், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், சுகர் வந்து 60 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், டியூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் அளவுக்கு, பைனாப்பிள் எசன்ஸ், அன்சால்டட் பட்டர் வந்து 60 கிராம் அளவுக்கு, பால் 2-3 டேபிள் ஸ்பூன், சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணுறேன், அதாவது கார்ன்ஃப்ளார், மைதா மாவு, பேக்கிங் பவுடர். இது மூணுத்தையும் நம்ம இதோட சேர்த்து சலிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளாரில் ஃப்ளேவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 2 முறை நல்லா சலித்து எடுத்துடுங்க. நல்லா ஸ்பாட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி தனியாகவே இருக்கட்டும். இன்னொரு பவுலில் பட்டர் நம்ம எடுத்துருக்கோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. லோ ஸ்பீடில் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க விஸ்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்மூத் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். இது கூட நம்ம பவுடர் சுகரை இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. 60 கிராம் அளவு தான்ன்றதுனால ஒரே பகுதியாகவோ அல்லது ரெண்டு பகுதியாகவோ பிரித்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பட்டர் சேர்த்ததுக்கப்புறம். இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 முறையாக பிரித்து சேர்க்கணும். கேக் பேக்கிங்காக இருந்தாலும் சரி, அல்லது குக்கீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப திக்காக ஹார்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இதோட பால் ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா பால் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்பாட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கைகளால் நம்ம பிசையும் போது நமக்கு தெரியும் கரெக்டாக பதம். நம்ம கைகளால் பிசையும் போது தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் எசன்ஸு இதோட ஆட் பண்ணுறேன். வேறு எந்த எசன்ஸை விட பைனாப்பிள் எசன்ஸ் தான் ரொம்பவே இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு பிசையும் போது உதிரி உதிரியாக வந்துச்சு அப்படின்னா மட்டும் பால் நீங்கள் சேருங்க. அப்படியே நான் 2-3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன்னா அப்படியே ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாவு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் கிளிங் ஃபிலிம் ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு கிளிங் ஃபிலிம் ரேப்பை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஷேப்பாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு ஈவனாக ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் குக்கீஸ் வைக்கும்போது நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா ரோல் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்தாலும் வரலாம், இல்லைனா ரவுண்டாகவும் இருக்கிற மாதிரி அப்படியே ஃப்ரிட்ஜில் நான் செட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைமில் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிடுறோம். 180 degrees ப்ரீஹீட் பண்ணி வைக்கிறேன் ஒரு 10 minutes. ஸோ இப்போ அந்த ட்ரேயில் பேட்ச் பண்ண பேப்பர் நான் போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த குக்கீஸை நம்ம பிஸ்கட்டை எடுத்துகிட்டு ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பாகவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பாகவும் நம்ம கொண்டு வந்துடலாம். குக்கீஸ் வந்து ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/4 inch அளவுக்கு கேப்பில் நம்ம கட் பண்ணி வைக்கணும். இதை வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன். ட்ரேலையும் நெருக்க நெருக்கமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் இட்டு தள்ளி வைக்கலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் ஜஸ்ட் வந்து 2 பக்கமும் ராட் வந்து சூடாக இருக்கணும். 170 போதும். இதுலேருந்து 12-15 minutes நம்ம டைம் செட் பண்ணிப்போம். குக்கீஸ் பேக் ஆக 12-15 minutes அது நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் கையால் தள்ளி பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும்.
டியூட்டி ஃப்ரூட்டியோட உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பேக் சைடில் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ஹேண்ட்ராப் குக்கீஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மைதா மாவு 120 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்டர் 60 கிராம். முட்டை பாதி முட்டை அளவுக்கு எடுத்திருக்கோம். சுகர் பவுடர் பண்ணது 50 கிராம். கார்ன்ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எடுத்திருக்கிறது மிக்சப் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி ஜாமோ அல்லது உங்களுக்கு பிடித்த மாதிரி உள்ள ஜாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடியதான், ஐசிங் சுகர் எடுக்காதீங்க. ஸோ இந்த சுகரை நான் மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் பட்டர் வந்து மெல்ட் ஆகிருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பட்டர் நம்ம எடுத்துருக்கோம். கேக் பண்ணுறதா இருந்தாலும், பிஸ்கட் குக்கீஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் சாஃப்ட் பட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதோட பவுடர் சுகரையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முட்டை, பாதி முட்டை, சின்ன சைஸ் முட்டையாக இருந்தால் ஒன்றை பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா பாதி முட்டை மட்டும் இதில் ஊற்றிங்க. வெனிலா எசன்ஸையும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. முட்டையை பீட்டராலேயோ அல்லது ஹேண்ட் விஸ்க்னால நல்லா விஸ்க் பண்ணிட்டு தான் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மாவு இதில் சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளாரும் இதோட சேர்த்துருக்கேன். ஸோ இது 3 பிரிவாக பிரிச்சுட்டு ஒரே நேரத்தில் மொத்த மாவையும் நம்ம சேர்க்கக்கூடாது, தனித்தனியாக 3 முறை நான் சலித்து நான் சேர்க்குறேன். இது நார்மலாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் விஸ்க வச்சு கூட பீட் பண்ணலாம், இல்லைன்னா கையால் நல்ல மாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கையில் நினைக்கக்கூடிய அளவுக்கு பால் எடுத்துட்டு அதை வந்து தெளித்து நீங்கள் பிசையலாம். அல்லது ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து சரியான பக்குவத்தில் வந்திருக்கு. கையில் ஒட்டாத அளவுக்கு இது இருக்கணும். பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நல்லா மாவை பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடுங்க. நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உங்கள்கிட்ட கட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக, இது ரொம்ப தக்கையாக இருக்கக்கூடாது, அதாவது கனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு, ரொம்பவும் மெல்லிசாக தகடு போலவும் இருக்கக்கூடாது. ஸோ இது ஈவனாக நம்ம ரவுண்ட் பண்ணி நான் கட்டர் வச்சு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பட்டர் பேப்பர் மேலே போட்டு பிரிச்சிருக்கேன். ரோலிங் பின் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ஈவனாக இருக்கணும் சைஸு. உங்ககிட்ட இந்த ரவுண்ட் கட்டர்ஸோ குக்கீஸ் கட்டர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கையாலேயே ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட்டர்னால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம ஃபங்க்ஷன் டைம்லேயோ பார்ட்டி டைம்லேயோ செய்யும்போது கொஞ்சம் டிசைன் டிசைனாக நம்ம பண்ணலாம். கட்டர் இதை மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். அமேசானில் கிடைக்குது இதெல்லாம். இல்லைனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்கரி ஸ்டோர்லேயோ அல்லது பாத்திர கடைகள்லேயோ இந்த குக்கிங் கட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நான் டிசைன் டிசைனாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மீதி இருக்கிற மாவையும் நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு திரும்பவும் ரொம்ப காய வைக்கக்கூடாது. ஸோ உடனே உடனேயும் அதை வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஜாம் ஃபில் பண்ணுறதுனால கட்டை விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உரல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நான் ஓடிஜி அவனில் தான் வைக்க போகிறேன். ஸோ அவன் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நான் ஜாம் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபில் பண்ணுறது ஸ்பூனால் எடுத்து வச்சாலும் ஓகே, இல்லைன்னா உங்ககிட்ட கேக் டெக்கரேட் பண்ணுற பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க தின்னா. ஸோ அதுலேருந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஈவனாக இருக்கும்.
மிக்சட் ஃப்ரூட் ஜாம் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸ்ட்ராபெரி ஜாம் வைக்கலாம், பைனாப்பிள் ஜாம் வைக்கலாம். ஸோ ஹோம்மேடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் வாங்கினதையும் நம்ம வைக்கலாம். இப்போ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 180 degrees ரெண்டு ராட்லையும் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே நல்ல எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து அவனில் வச்சோம்னா இன்னும் ஒரு வாசனையோடு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அவனில் இதை வச்சிடலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ப்ரீஹீட் பண்ணி அந்த ஹீட்டாக இருக்கும்போது ஓடிஜியில் வச்சாதான் கரெக்டான டெம்பரேச்சரில் கேக்காக இருந்தாலும் சரி, குக்கீஸ் பிஸ்கட் எல்லாமே குக் ஆகும். இப்போ நான் ஒரு 12 to 15 minutes இதில் நான் வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் உங்களுக்கு 12 minutes போதுமானது, கொஞ்சம் கனமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 minutes நம்ம இதில் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நமக்கு 15 minutes ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி கையை விட்டு தள்ளி விட்டோம்னா அது குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பேக் சைடில் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். ஜாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது அவன்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் கை வச்சிங்கன்னா கை ரொம்ப சுட்டுடும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த குக்கீஸை வந்து நம்ம 3 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும், டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு வகையான குக்கீஸ், ஒரே மாவில் தான் ரெண்டு விதமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். பின்வில் குக்கீஸும் செக்கர் போர்ட் குக்கீஸும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். மைதா மாவு 250 gram, சீனி 100 gram அளவுக்கு எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் 150 gram, வெனிலா எசன்ஸ் 1 teaspoon, சால்ட்டு கொஞ்சமாக சிட்டிக்க அளவுக்கு, கோகோ பவுடர் 1 tablespoon, தேவைக்கு பால். எப்போதுமே ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம சளிச்சு எடுத்துடணும். ஸோ ரெண்டு முறை சளிச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். மைதா மாவு விரும்பாதவங்க இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது கூட உப்பு நான் சேர்த்துருக்கேன். சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா சளிச்சிடுங்க. மாவை சளிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் பட்டர் எடுத்துருக்கேன். ஸோ பட்டர் வந்து நம்ம என்றைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்பவும் மெல்ட் ஆகக்கூடாது. அதை கை வச்சு அமுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். ஸோ இதை வந்து கையால் விஸ்கால் நம்ம பீட் பண்ணலாம், இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டரால் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்ல ஒரு ஃப்ளஃபி சாஃப்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுகர், என்றைக்குமே சுகரை வந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறத விட இப்படி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதோட வெனிலா எசன்ஸு 1 teaspoon அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது, பீட்டர் 1 தான் வைக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க. அதே மாதிரி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீட்டர் போடணுன்ற அவசியம் இல்லை. 3 பகுதியை மாவை இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்றேன். பட்டர் சீனி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லாவே சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ட்ரையாக இருந்து உதிரி உதிரியாக மாவு சேராமல் வந்துச்சு அப்படின்னா, இப்போ 1 tablespoon அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சி ஆறின பால் தான். அதை வந்து கொஞ்சமாக தெளிங்க, அப்படியே ஃபுல்லாக ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதை 2 பகுதியாக சரிசமமாக பிரித்து வச்சுடுங்க. இப்போ இதில் 1 பகுதி நான் கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அதோட 1/4 teaspoonக்கும் கம்மியாக தான் பால் இதில் சேர்க்குறேன். ஆறின பால் தான் இருக்கணும். இதையும் நல்ல கைகளால் நல்லா பிசையும் போது நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ப்ரௌன் கலர் ஃபுல்லாக ஒரே இதில் வர்ற மாதிரி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு பிரிஞ்சு பிரிஞ்சு உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து இதில் பால் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க. அதுமாரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே சிலிக்கான் ஷீட்டோ அல்லது
சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு இது ஆன்லைனில் நமக்கு கிடைக்கிது. உங்களுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. இதை வந்து கிளிங் ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இதே அளவுக்கு நம்ம ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ஓரளவு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி அதை நான் ஸ்கொயராக கொஞ்சம் ஷேப் கொண்டு வரேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour 3 days வரைக்கும் இந்த டோவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக ஒரே மாதிரி ஒரே அளவில் ஒரே சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு செக்கர் போர்டு வந்து நீட்டாக வரும். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம கிளிங் ரேப் போட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு அதை வந்து நம்ம ஷேப் கொண்டு வர முடியும். இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் இப்போது ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போது நமக்கு டிசைன்ஸ் எது கொடுத்தாலும் அது ஒரு நல்லாயிருக்கும். சும்மா சாதாரணமாக குக்கீஸ் கொடுக்கறத விட கொஞ்சம் டிசைனாக கொடுக்கலாம் அப்படின்னு இதை 2 பகுதியாக நான் கட் பண்ணுறேன். அதாவது ஒரு பகுதி செக்கர் போர்டுக்காகவும் இன்னொன்று பின்வீல் டிசைனில் கொடுக்கறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஒரு பகுதி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை 3 கட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி கோகோ பவுடரில் உள்ளதையும் குக்கீஸை அதே 3 பகுதியாக பிரிச்சிங்க. இதுலேருந்து ஒன்று 2 பக்கமும் வெள்ளையும் வச்சுட்டு நடுவில் ப்ரௌன் கலர் வைங்க. அதுபோல் இன்னொரு பகுதி எப்படின்னா ப்ரௌன் 2 பகுதியில் வச்சுட்டு நடுவில் ஒயிட் கலரை சேர்த்துடுங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம மாற்றி மாற்றி எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கிட்டே போகலாம். இந்த டோவை திரும்பவும் 3 நம்ம கட் பண்ணுறோம். அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே ப்ரௌன் வச்சிங்கன்னா மேலே வந்து அந்த ஒயிட் கலர் பார்ட் வர்ற மாதிரி வைக்கணும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி நம்ம ஒரு சைஸுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஷேப் கொடுங்க. ஸோ இதுக்கு மேலே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா தனித்தனியாக வருதுன்னா லைட்டாக பால் தொட்டு நீங்கள் அதுக்கு மேலே மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக ஒட்டிக்கும். ஏன்னா இதை நம்ம முட்டை சேர்க்கலை. நீ கட் பண்ணாமல் கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த டைமில் நம்ம பின்வீலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்க டோவை கீழேயும் வந்து கிளிங் ரேப் போட்டுட்டு மேலே அதுக்கு மேலே ஒரு கிளிங் ரேப் போட்டுட்டு ரோலிங் பின் வச்சு நம்ம கொஞ்சம் மெல்லிஸாக தேய்ச்சிடுங்க. பகுதியெல்லாம் ஷேப் கொடுக்கறதுக்காக கொஞ்சம்தான் மாவு இருக்கிறதுனால இதை நான் ரொம்ப ஷேப்பாக பர்ஃபெக்டாகலாம் பண்ணலை. ஜஸ்ட் இருக்கக்கூடியதில் சைடாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி கோகோ குக்கீஸ் டோவையும் நம்ம கிளிங் ரேப் வச்சு கீழே ஒரு கிளிங் ரேப் போட்டுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது இதே மாதிரியே நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே இதை வச்சுடுங்க. வச்சுட்டு கிளிங் ரேப் மூலமாக நம்ம சுற்றணும் அப்படின்னா ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஷேப் ஓரளவு கொடுக்கலாம். நல்லா கிளிங் ரேப் வச்சு ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது அந்த கவரை வெளியில் வச்சுட்டு மட்டும் சுற்றுங்க. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ஷேப் கொடுத்தலாம். ரவுண்ட் ஷேப்பாக இதை நான் கொண்டு வரேன். அது ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மீதி இருக்கிற அந்த ஓரத்தில் உள்ள கட்டிங் அந்த பகுதி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் கொடுத்தா மார்பிள் டிசைன் வந்துடும். இப்போ பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் ஃபாயில் பேப்பர் அல்லது பட்டர் பேப்பர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பின்வீல் ரோலை மட்டும் நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஈவனாக ஒரே சைஸாக கட் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 minutes நீங்கள் அவன் ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்போதுமே அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஒரு 170 degrees 2 rods ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 13 to 15 minutes தான். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு பென்வில் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன சைஸில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதே இது 2-3 rolls நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ரோல்ஸ் கலர் கலராக வரும்போதும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ செக்கர் போர்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதையும் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்போர்ட் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் ஒரே மாதிரி ஒரு 1/2 inch கம்மியாகவே நீங்கள் ஈவனாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குக்கீஸை நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லது. அது மைதா மாவில் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு பயன்படுத்தலாம். கோதுமை மாவை 2-3 வாட்டி சலிச்சிட்டு பயன்படுத்துங்க. அப்போ தான் குக்கீஸ் ரொம்பவே சாஃப்டாக வரும்.
இந்த குக்கீஸில் நம்ம பேக்கிங் பவுட்ரோ பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்கலாம். ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கொஞ்சம் கேப் விட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் 15-18 நிமிஷம் இதை வச்சு எடுங்க. அதாவது நம்ம வைக்கக்கூடிய குக்கீஸோடு ரொம்ப கனமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் 15-18 நிமிஷம், இல்லைன்னா 12-15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடும். குக்கீஸ் ரெடி ஆகிறதும் நமக்கு வந்து கையால் தள்ளி விட்டோம் அப்படின்னா அது நகர்ந்து போயிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூடாக சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியாகவும் எம்மியாகவும் இருக்கும். ரெண்டே பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹாட் டாஃபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். குழந்தைங்க கேட்ட உடனே 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதில் வச்ச உடனேயுமே நல்லா கரைகிற மாதிரியான ருசியான ஹாட் டாஃபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அன்சால்டட் பட்டராக இருந்தாலும் 100 கிராம் அளவுக்கு. சரியாக 90 கிராம் அளவுக்கு நான் சீனி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தான் அடுப்பாக ஆன் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியான பக்குவம் வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் கிடைக்கும். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். அந்த பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மெல்ட் ஆகிட்டுருக்கும் போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதோட உப்பு, சால்டட் பட்டராக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது அன்சால்டட் பட்டர்ன்றதுனால சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. அப்படியே அடுப்பில் விட்டுட்டு போயிட்டாலும் நமக்கு அப்படி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பக்குவம் மாறிடும். இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விடுங்க. பட்டரை நம்ம உருக்கும் போது அது நெய் ஆகிட்டுருக்கும். ஸோ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகும். லைட் ப்ரௌன் தான், ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கசப்பு வர ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் நெய் அப்படியே விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை தனியாக எடுத்துருங்க. இதே இது அமுல் பட்டரில் நம்ம செய்யும்போது இந்த நெய் வந்து ஒன்றா சேர்ந்தே தான் வரும், அந்த அளவுக்கு பிரியாது. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல கூலான தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள். அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது உடையாமல் அந்த ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பதம் சரியில்லை. இப்போ நான் எண்ணெயை தனியாக எடுத்துட்டேன். அதை உள்ளதை மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் தான் வைக்கிறேன். ரொம்ப முருக விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது திரும்பவும் நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐஸ் வாட்டரில் போட்டு பார்க்கும்போது கரெக்டான பதம் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சமாக எடுத்துட்டு ஐஸ் தண்ணியில் போட்டு பார்க்குறேன். எடுக்கும்போது நல்ல சவுண்டோட உடையிற மாதிரி வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா கரெக்டான பதத்தில் இது இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் நட்ஸு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் மேலே தான் இது கூட நட்ஸு சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் நல்லா அழகாக திரண்டு வந்திருக்கு. இன்னும் சில பேர் டார்க் சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனா இன்னும் ஒரு ஸ்டேஜ் அதிகமாக ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சாலும் அந்த முருவின டேஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டான கசப்பு சுவையோடு டார்க் சாக்லேட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பதத்துலையும் கிடைக்கும். அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு செய்யும்போது கொஞ்சமாக தான் வரும். இதை வந்து நம்ம உடனே ஒரு ட்ரேல மாற்றிடலாம். இது உங்களுக்கு நம்ம தம்மட கிண்ணி மாதிரி அல்லது குக்கீஸ் கிண்ணி மாதிரி கிடச்சிச்சின்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் சாதாரண பிளேட்டில் கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாம். நான் இப்போ இந்த பாத்திரத்தில் நீங்கள் தட்டில் இருந்தாலும் சரி அதில் நெய் அல்லது வெண்ணெயை தடவி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ரொம்ப நிறைய கிண்ணி நிறைய ஃபுல்லாக ஊற்றணும்ல, மெல்லிஸாக தான் இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாக இப்போ ஒரு 5 கிண்ணி அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் நட்ஸை மேலே தூவுறேன். ஸோ அது வந்து டக்குன்னு உடனே சூடு இருக்கும் போதே நீங்கள் மேலே தூவிடுங்க. இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு செட் ஆகிடும். அதனால் உடனே நம்ம இதை பார்க்கணும். இதில் மெயினாக பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 5-10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த கலர் தான் சரியான பதம். இதுக்கு ரொம்ப டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கசப்பு சுவையோடு இருக்கும்.
அதே மாதிரி ரொம்பவே முருகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சீனி மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு மாறிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ சட்டுன்னு திருப்பி தட்டினாலே போதும் உங்களுக்கு, நம்மளுக்கு அதோட விட்டு வெளியில் வந்துடும். இது வந்து ஹாட் டாஃபின்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடைக்கும் போது தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வாயில் வச்ச உடனே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். கிடையாதுங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ்மெல்லோ ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் கடையில் தான் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நம்ம சிம்பிளாக வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெல்லட்டின் ஹலாலில் உங்களுக்கு கடையில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து சரியாக அளவு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க. இது ஃப்ளேவர் இல்லாதது பார்த்து வாங்கிங்க. இந்த ஜெல்லட்டினை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது கூட 120 ml சூடான தண்ணி, அந்த தண்ணியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. இது அப்படியே செட் ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பேனில் நம்ம சீனி 250 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட 120 ml தண்ணீரை இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு, அந்த கம்பி பதம் வரும் பாருங்கள், அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு திக்காகும் போது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. நல்ல 2 கம்பிப்பதம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ஸ்கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு வரும். அது முருக விட்டுறாதீங்க. ஸோ 2வது பதம் வரும்போது நம்ம இதில் எடுத்து வச்சிருக்க அந்த ஜெலட்டின் கலவையை இதோட ஊற்றிடுங்க. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த கலவை நல்லா திக்காயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஜெல்லி மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும். அது 3rd ஸ்டேஜ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதை செட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பீங்கான் பவுல்லையோ அல்லது இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வாசனை இல்லாத எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை வச்சுடுங்க. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு இந்த ஜெலட்டின் மிக்ஸு. இதை வந்து நல்ல பிளண்டர் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள், நல்ல ஒரு பால் கலரில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நொர பொங்க வந்துகிட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் வெண்ணிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ், அதாவது ரொம்ப கம்மியாக நீங்கள் இதில் ஆட் பண்ணி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், நல்ல க்ரீம் போல், அதே மாதிரி நல்ல கடல் நுரை மாதிரி உங்களுக்கு நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்க அந்த பவுலில் பாதி மட்டும் ஊற்றுங்க. இப்போ செகண்ட் லேயருக்கு நம்ம கலர்ஸ், உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த கலர் ஃபுட் கலர்னாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் அந்த கலர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பிளண்டரில் பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஃபஸ்ட் லேயர் நல்லா திக்காக இருக்குது, செகண்ட் லேயர் செட் ஆகணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ண உடனேயுமே நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாலே போதும், எதுவும் மேலே டெக்கரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் உங்களுக்கு தெரியும், பாதி வரைக்கும் வெள்ளை கலர்லேயும் மேலே வந்து எல்லோ கலர்லேயும் உங்களுக்கு இருக்கும். இதில் பிங்க் கலரில் போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பமான கலர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மேலே பபுள்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முடச்சு விட்டுடுங்க. இதில் கேப் இருக்கிற மாதிரி மூடி மட்டும் போட்டு நம்ம ஒரு 4 to 5 hours அதை அப்படியே செட் பண்ணிடணும். நான் கிளிங் ஃபிலிம் மேலே போட்டதுனால அது ஒட்டிக்கிச்சு. இப்போ இதுக்கு மேலே ஐசிங் சுகர் வந்து மேலே அப்ளை பண்ணுறேன், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வர்றதுக்கு சுற்றி வர நீங்கள் இந்த மாதிரி நைஃபை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே வந்து விழுந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள் எப்படி ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்ட்டு.
இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்கியூவர்ஸ் அல்லது கபாப் ஸ்டிக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், லேயரை கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி டபுள் கலரில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கட் பண்ணும்போது நீங்கள் அந்த நைஃப்பில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கைகளில் ஒட்டாது. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது ஐசிங் சுகர் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடுங்க. ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் மேஷ்மலோ உடனே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆரோக்கியமான ஸ்வீட்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி, குவிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து விதைகளை நீக்கின பேரிச்சம்பழத்தை ஒரு 20 எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒட்டாமல் நீட்டாக வரும். மிக்சி ஜாரில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து பவுடராக்கிங்க, குறை குறைப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் அல்லது பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் முந்திரி கலவையை இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வாடை மட்டும் போகணும். இப்போ நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேரிச்சம்பழம் விழுதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றாவே சேர்ந்துடும். பேன் இருக்கக்கூடிய அந்த சூட்லேயே உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ இது நான்ஸ்டிக் பேனில் நம்ம பண்ணும்போது ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னாலும் கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் எந்த சட்டியில் வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ இப்படி நல்லா பரட்டி விட ஒன்றா சேர்ந்துடும் உங்களுக்கு 2-3 நிமிஷத்துலேயே. பேரிச்சம்பழம் நீங்கள் நல்லா பரட்டி விட்டாச்சு, எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒன்றா வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு தட்டில் அல்லது சப்பாத்தி பலகையில் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம இந்த சூடோடு அந்த இதை போட்டணும். இதை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. கையில் பொறுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சூடு இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ரோல் பண்ணும்போது நல்லாவே ரோல் ஆகிடும். பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இதை வந்து ஒரு 4-3 பழம் அப்படின்னு நீங்கள் சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள அளவை வந்து அதிகரிக்கக்கூடியது. இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப் கிடைக்குது. இதில் வந்து பட்டர் பேப்பர் அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபாயில் பேப்பரில் எடுத்து வைங்க. இப்போ நான் சேர்க்குறது வந்து கசகசாவும் எள்ளும் கலந்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் வறுத்து எடுத்துருக்கேன். இதில் வந்து நமக்கு எண்ணெய் பதம் இருக்கிறதுனால இதோட நல்லா ஒட்டிக்கும். ஸோ எல்லா சைடும் நல்லா பரட்டிட்டு அந்த பேப்பர்லேயே வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுருங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்னா உடம்பு ஃபுல்லாகவே வலி இருக்கும். அதிகமாக எலும்புகளில் வந்து பலமே இல்லாத மாதிரி இருக்கும். கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த பேரிச்சம்பழத்தை 1-2 நீங்கள் சாப்பிட்டாலே போதும். உடம்புக்கு தேவையான நல்ல ஒரு பலம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஃப்ரீசரில் அல்லது ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருக்கும். இப்போ நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பைட்ஸாக நம்ம சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க ரவுண்ட் ரவுண்டாக. பிஸ்கெட்டு, கண்டென்ஸ்டு மில்க், பட்டர், கோகோ பவுடர், நட்ஸ், மோஸ்ட்லி எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. அம்மா கூட சேர்ந்து நின்று நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று பிளாஸ்டிக் ஷீட் அல்லது கிளிங் ஃபிலிம் ரோல் எடுத்துங்க. ஸோ மேரி பிஸ்கட் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சலிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம 2 பிரிக்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த லீவு டைமில் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 2 போர்ஷனாக இதை பிரிச்சுக்கிட்டோம். சம பகுதியாக எடுத்து வச்சுங்க 2 பவுலில் தனித்தனியாக.
ஒரு பவுலில் கோகோ பவுடர். இதுவும் கடையில் கிடைக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூஸ்டோ போன்வீட்டா அந்த மாதிரி உள்ளதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கொலகொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ கையெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகும். அதனால் அம்மாக்கிட்ட சொல்லி நீங்கள் பிசைய சொல்லுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கையில் ஒட்டாத பதத்துக்கு கரெக்டாக இந்த மாதிரி மாவு உருண்ட மாதிரி வந்துடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிருமோ, அதே மாதிரி நம்ம கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ரோல் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையிலையோ அல்லது வேறு எதுலேயும் வச்சிங்கன்னா அது ஒட்டும். அதனால ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ அல்லது கிளீன் ஃபிலிம் ஷீட்டோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பட்டர், மாவு பிசையும் போது கூட நீங்கள் கொஞ்சமாக கையில் பட்டர் தடவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா மாவு ஒட்டாமல் பிசை வரும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாவை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு கிளீன் ஃபிலிம் போட்டு நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் தான் அந்த கோகோ மிக்சரையும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு அது ஷேப் எப்படி வந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நம்ம உள்ளே வைக்க போகிறதுக்கு மீதி இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம அழகாக ஒட்டிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். ஏற்கனவே நம்ம வளர்த்து வச்சுருக்கிற அந்த பிளெயினாக இருக்குது பாருங்கள், அதை இதை கீழே வச்சுட்டு மேலே உள்ள அந்த பேப்பரை எடுத்துடுங்க. பிஸ்கட் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. உடனே ரோல் பண்ணி உடனே செஞ்சலாம். ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் நம்ம. ஸோ அதுக்கு மேலே ப்ரௌன் கோகோ பவுடர் போட்டோம் பாருங்கள், அந்த மிக்ஸையும் வச்சு நேராக கட் பண்ணி விட்டுடுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸாகவோ நீங்கள் சாப்பிட்லாம். பாதாம் நட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து தூள் பண்ணிங்க உங்களுக்கு அதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இதில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது இந்த ஓரமாக வச்சுட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்போ அந்த கவரை மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டு சாதாரணமாக ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. டைட்டாக ரோல் பண்ணணும். இதெல்லாம் கவர் நீங்கள் உள்ளே விடாமல் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நம்ம சுற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா டைட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 hours வச்சுடுங்க. நீங்கள் ஒரு மதியானம் டைம் போர் அடிக்கிற டைமில் இதை பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் டைமில் இதை திரும்பவும் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மேலே உள்ள ஒரு 4-5 hours ஆகிடுச்சு. இப்போ மேலே உள்ள கவரை பிரிச்சுட்டு நம்ம திரும்பவும் ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா செட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சின்ன சின்ன பீசஸாக ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் 1 inch 1/2 inch அளவுக்கு கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்கள் வீட்டுக்கு வராங்களா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறீங்களா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, கஷ்டமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் பார்த்த குக்கீஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் கிட்ஸோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.